அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைக் கழகத்தில் ஒன்று கூடி திருமதி வி கே சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கவர்னருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திருமதி வி கே சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை மறைந்த மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 19/12/2011 அன்று அவரோடு சேர்ந்து அவர் குடும்பத்தினர் அனைவரையும் கழகத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் வெளியேற்றுகிறார். திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய வீட்டிலே இருந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த சூழலில் இந்த தேதியில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். அப்படி வெளியேற்றுவதற்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த காரணங்கள் என்ன என்பதை திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுத்த மன்னிப்பு கடிதத்தின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. அப்படி அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததில்